ஹாய் வியூவர்ஸ், நாம் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி கங்குவா படத்தோட டீசர் சிசில் நேற்று வெளியாயிருக்கு. சரியாக சாயந்தரம் 4:30 வெளியாகும்னு அறிவித்த நிலையில் கொஞ்சம் தாமதமாக தான் ரிலீஸ் ஆச்சு. கங்குவா படத்தோட போஸ்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் உரிமையை அமேசான் ப்ரைம் வாங்கின நிலையில் நடிகர் சூர்யாவே அமேசானோட அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு டீசரை வெளியிட்டார். நிகழ்ச்சி ஆரம்பிக்க கொஞ்சம் தாமதமானதால் டீசர் ரிலீஸும் தாமதமாச்சு. கங்குவா பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை? அந்த மாதிரி கங்குவா டீசரும் எல்லாரையும் சும்மா அதிர வச்சிருக்கு. தமிழ் திரையுலகில் இப்படி ஒரு படம் உருவாகிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். ஆரம்பமே பார்த்தீங்கன்னா கங்குவா உலகத்துக்குள்ள வர உங்களை தயார்படுத்திக்கங்கன்னு அடைமொழியோட ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே மிக பிரம்மாண்டமா இருக்கு. அதுலேயும் போருக்காக கப்பலில் படையெடுத்து வரும்போது கப்பலுக்கு முன்னாடி வீரர்கள் தண்ணியில் நீந்தி வர்றதுன்னு காட்சி எல்லாமே தத்ரூபமாக இருக்குது. அடுத்ததாக ஒரு காட்சியை காமிக்கிறாங்க. அதில் மண்ட ஓட்டில் செஞ்ச மான்கொம்பு போல ஒரு பெரிய உருவத்தை அந்த இனத்தை சேர்ந்தவங்க சுற்றி நின்று வழிபடுறாங்க. அநேகமாக இது பாபிதியலோட கோட்டையாக தான் இருக்கும். ஏன்னா அவரோட கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் தலையில் கொம்பு வச்சிருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டரையும் இதுக்கு முன்னாடி படக்குழு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புலியோட மோத போகிறது வேற யாரும் இல்லை, நம்ம சூர்யா தான். அதுலேயும் அவரோட பேரையும் அதில் போட்டுறாங்க. ஸோ இந்த சீனும் மாசாக இருக்கும். இதை தாண்டி படத்தில் இன்னொரு மிக பிரம்மாண்டமான சீன் பார்த்தீங்கன்னா அந்த முதலியோட சூர்யா சண்டை போடுற சீன் தான். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இதில் அந்த முதலையோட ஒரு சீனை அந்த டீசரில் பார்க்கும்போது இப்போவே புல்லரிக்க ஆரம்பிச்சிட்டு அந்தளவுக்கு அந்த ஒரு சீனே மிகப்பெரிய ஹைப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுலேயும் மியூசிக் பற்றி சொல்லவே வேணாம். சூர்யாவோட என்ட்ரியை காமிக்கும்போது முரசு கொட்டி ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க, செமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் சூர்யா ரெண்டு கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணுறாருங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த டீசரில் முழுக்க முழுக்க 1000 வருஷத்துக்கு முந்தைய கங்குவா சூர்யாவோட கதையை தான் காமிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு விதத்தில் ஒரு சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி இந்த டீசரில் பார்க்க போனால் நிறைய விஷயங்கள் நம்மளை யோசிக்க வைக்குது. அதாவது இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் ப்ளூ சாயம் பூசப்பட்ட ஒரு இன மக்கள் நிறைய ஆட்களை கொன்று ஒரு இடத்துல குவிச்சு வைக்கிறாங்க. அவங்க கழுத்தில் சில எலும்புகள் உள்ள மாலையும் அவங்க பக்கத்தில் அந்த இனத்தை சேர்ந்தவங்க அணிஞ்சிருக்கிற மாஸ்க்கும் இருக்குது. இதை பார்க்கும்போது சூர்யாவோட இனத்தை சேர்ந்தவங்களைத்தான் ஷோல்டரில் ப்ளூ சாயம் பூசப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க கொன்று குவிக்கிறாங்கன்னு நினைக்க தோணுது. காரணம் இதே போல் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா கையில் சோவி பதிக்கப்பட்ட ஒரு நபர் கையில் வாழை வச்சு கழுத்தில் எலும்புகள் உள்ள மாலையும் தலையில் அதே மாஸ்க்கும் போட்டிருக்கிற இனத்தை சேர்ந்தவங்களையும் வெட்டுற சீனை பார்க்க முடியுது. இந்த சீனில் அங்கே பக்கத்தில் நிற்கிற ஆளை பார்த்தீங்கன்னா அவங்க ஷோல்டரில் ப்ளூ சாயம் பூசப்பட்டதை பார்க்க முடியுது. ஸோ இந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் சூர்யா இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் நடக்கிற ஒரு போராட்டமாக தான் இந்த டீசரும் இருக்குது. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த டீசரோட கடைசியில் பார்த்தீங்கன்னா சூர்யா கையில் சோவி பதிக்கப்பட்ட அந்த நபரோட கையை வெட்டி தன்னோட கையில் வச்சுக்கிட்டு பெருமாச்சின்னு கத்துறாரு. இந்த சீன் தான் என்னை ரொம்பவே யோசிக்க வைக்கிது. காரணம் அவர் பெருமாச்சின்னு கத்தும்போது அவர் கையில் இருக்கிற அந்த சோவி பதிச்ச கை யாரோடது அப்படின்னு என்னோட சந்தேகமாக இருக்குது. பாபிதியோல் தான் படத்தோட முக்கியமான வில்லனாக இருக்கும் பட்சத்தில் அவரை காமிக்கும்போது அவர் கையில் இந்த மாதிரி சோவியை எங்குமே பார்க்க முடியலை. அதனால தான் இந்த சந்தேகமும் எனக்கு வருது. அதே சமயம் இது வேற யாராவது இருக்குமோன்னு நினைக்க தோணுது. இன்னொரு பக்கம் யோசித்தா இந்த சீன் மட்டும் கொஞ்சம் ஜெல் ஆகாமல் இருக்குது. இது யாருன்னு என்னால் கெஸ் பண்ண முடியலை. மேபி சூர்யாவாக இருக்கலாம். ஸோ இந்த டீசரை பார்க்கும்போது இந்த கை யாரோடதா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கலாம். ஸோ படம் வந்ததும் கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு கிளியர் கட்டான தெளிவு கிடச்சிடும். மொத்தத்தில் இப்போதைக்கு இந்த டீசர் சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்துன்னு தான் சொல்லணும்.